ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட் பைப்பிங் வச்சு எப்படி ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து கைக்கு, பேக் நெக்குக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் மறு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, த்ரெட் பைப்பிங் எடுத்துருக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா சைஸ்லேயுமே கிடைக்கும். இது வந்து நான் மீடியமான சைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு கைக்கு வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரோலே வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வரும். ரீட்டைல் கடைகளில் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். ஹோல்சேல் கடைகளில் 25 ரூபாய் 30 ரூபாய் அவ்வளோதான் வரும். இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு வேணுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா கலர்ஸுமே வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் பைப்பிங் அப்படின்னா வந்து நம்ம வந்து பர்டிகுலர் கலர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிங்கிள் கைடு வந்து நமக்கு வந்து தேவைப்படும். பாருங்கள், இந்த மாதிரி ஒத்த குதர் வருது இல்லைங்களா, அதுதான். முதல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய மிஷினில் நான் வந்து நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த நெட் வந்து அப்படியே கலண்டுக்கும். கைடு நம்ம வந்து அதில் நம்ம இன்னொரு கைடு வந்து அப்படியே மாற்றி ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். இல்லை என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிங் கைடு மாற்றி தைக்கிறதுனாவே வந்து கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் உங்ககிட்ட வந்து அந்த நெட் போட்டு மாற்றுற மாதிரி தான் டைப்பில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ப்ரிங் போட்டு நம்ம வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கட் எடுத்துக்கிற மாதிரி வந்து மாற்றி கொடுத்துடுவாங்க. ஆல்ரெடி இந்த மிஷினில் வாங்கும்போது அப்படி தான் இருந்தது. நான் தான் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னு உடனே வந்து அந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. நம்ம வந்து பழைய மிஷின்லேயும் அந்த மாதிரி வந்து வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒர 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டேன் த்ரெட் பைப்பிங்கில். இப்போ கையில் வந்து முன்பக்கம் பின்பக்கம் வந்து நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து நம்ம கரெக்டாக எந்த அளவுக்கு நம்ம வந்து வேணும்னு கை மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல நான் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வெட்டி விட்டுறேன். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தையல் போடும்போது கரெக்டாக வந்து அந்த பைப்பிங் நூல் வருது இல்லைங்களா, அதை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும். அதில் லூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த த்ரெட் பைப்பிங் சன்னமாக வராது. அதுக்காக தான் இப்போ நான் வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கிட்டேன். மெயின் கிளாத் வந்து இது வந்து நம்ம இந்த பார்டர் வருது இல்லைங்களா, பார்டருக்கு கீழே வர மாதிரி தான் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்டர் வந்து மேல் சைடு இருக்குது, இது வந்து மேல் பக்கம். நான் வந்து இந்த லைனிங் கிளாத்தில் பைப்பிங் வச்சு தைச்சதா இப்படி உள் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு இப்போ நான் நல்லா வந்து அதை ஒட்டியே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த நம்ம ஆல்ரெடி போட்டோம் இல்லைங்களா ரெண்டு தையல், அந்த இடத்துல வந்து அந்த பைப்பிங் இருக்கிறனால அதுக்கு மேலே தையலும் வந்து போகாது. அதனால் அது நல்லா ஒட்டி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் நமக்கு அந்த நம்ம த்ரெட் பைப்பிங் வச்சது தெரியும். அதை இப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம இப்படி வந்து சன்னமாக அந்த பைப்பிங் நூலை ஒட்டியே வந்து இன்னொரு தையல் வந்து சன்னமாக நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறமே நம்ம வந்து அவுட்லைன் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப வந்து சன்னமாக அழகாக எப்படி பார்க்குறக்கே வந்து நல்லா நீட்டாக தெரியுது. இதோட சாரீ வந்து இந்த க்ரீன் கலர் தான் அப்படிங்கிறனால அந்த க்ரீனில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி வந்து இப்போ நிறைய ஏஜ் பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து இது மாதிரி போடலாம். பெரிய டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க இல்லைங்களா, சன்னமாக அந்த பைப்பிங் த்ரெட்டு மட்டும்தானே அது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரியே வந்து இன்னொரு பைப்பிங்கையும் நான் வந்து பேக் சைட் திருப்பி வச்சுட்டு ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை முன்னாடி பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே இந்த இடத்துல கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். ஆனால் தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கொடுக்கலை. இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக அப்படியே வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு அப்புறம் அவுட்லைன் வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்தது வந்து நம்ம முன்பாகம் வந்து தைக்கலாம். முன்பாகம் தைக்கிறதுக்கே எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, ஆனால் வந்து கைக்கு வந்து நேர் பீஸ் கட் பண்ணோம், இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் விஷயம். ஏன்னா நெக் போர்ஷன் எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸில் வந்தால் கட் பண்ணி வைப்போம். அதுக்காக தான் இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வந்து அதுக்குள்ளாரே தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்னும் எதுவுமே வந்து தைக்க கிடையாது, லைனிங்கும் வந்து மூட்டை கிடையாது. இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று, ப்ளவுஸ் தைச்சிட்டு நம்ம வந்து எப்பயும் வந்து கை பீஸ் கொடுத்து தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் தைக்கலாம். அது வந்து இன்னொரு மெத்தடு.
நம்ம இந்த மெத்தடில் தைச்சோம்னாவே வந்து நமக்கு நல்லா நீட்டாக வரும். இல்லை முடியாத பட்சத்தில் அந்த மெத்தட்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த த்ரெட் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் தான் அவுட்லைன் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எப்பயும் போல் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதை நான் வந்து கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் வந்து சென்ட்ராக நம்ம வந்து பைப்பிங்கை வச்சுட்டு மேலே வந்து ஆடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் இழுத்துட்டு வராமல் இருக்கணும்னு இருக்காக ஃபஸ்ட்டு மேலே அந்த பைப்பிங் வச்சுட்டு நல்லா அது மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து நான் அப்படியே வந்து தைச்சுக்கிறேன். இது வந்து நான் பேக் நெக்குக்கும் சேர்த்தியே தான் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறேன் கிராஸ் பீஸு. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துடலாம், அதுக்கப்புறமே வந்து பிரித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நெக்குன்னா நெக்குக்கு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்ருக்க முடியாது இல்லைங்களா. ஒட்டுக்க அந்த மாதிரி தேவைப்படுறது நம்ம மடித்து வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்குக்கு இதுக்கு தனித்தனியாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அந்த தையல் வந்து அந்த இது மேலேயும் நூல் மேலேயும் ஏறிடக்கூடாது. நூலை ஒட்டியே வந்து நல்லா வர மாதிரி வந்து பார்த்து, ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் கிளாத்து, கரெக்டாக வளைஞ்சிக்கிட்டு போயிடும், கரெக்டாக ஃபினிஷிங்காக வராது. அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து நம்ம வந்து நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பார்த்து அப்படியே வச்சு தைச்சுக்கோங்க. பாருங்கள் தைக்கும் போதே தெரியுது அந்த நூல் பாருங்கள் எவ்வளோ சன்னமாக அந்த மட்டும் ஒட்டி தையல் வருது அப்படின்னு. இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே தைச்சு முடித்தாச்சு. முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குதிரோட தையல் அளவு தான் நான் போடுவேன் அப்படிங்கிறனால அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நான் வந்து வெட்டி விட்டுறேன். ஏன்னா நம்ம இது வச்சு தைக்கிறப்ப அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம நெக் போர்ஷனில் வச்சு தைச்சிடலாம். நெக்கு தைச்சு தைக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ள வெளியே பார்த்துக்கணும். ரெண்டுலேயுமே வந்து மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்ட பக்கத்தில் வச்சு தைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே ஒரே மாதிரியே வச்சு தைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நெக் போர்ஷனில் நான் மார்க் போட்டு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு கழுத்தை ஒட்டி நான் வந்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஒத்த குதிரை போட்டு தைக்கும் போது அந்த நூல் வந்து அடிக்கடி கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் எப்பயுமே கொஞ்சம் நூல் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு சைடையும் வச்சு தைச்சிடலாம். தைச்சதுக்கு அப்புறமேலே நம்ம வந்து வச்சு திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்போஸ் எதாவது மிஸ்டேக்காக தைச்சிருந்தோம்னா கூட பிரிச்சுட்டு நம்ம வந்து தைச்சிக்கலாம். அதுக்காக தான் இப்போ அதே மாதிரியே கழுத்தை ஒட்டியே நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்தில் மேல் பக்கம் லைனிங் கிளாத்தை ப்ளவுஸ் கிளாத்தில் மேல் பக்கம் வச்சுட்டு லைனிங்கை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடத்துல தையலில் லூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ நான் எல்லாமே தையல் போட்டுட்டேன். சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். திருப்பி வேணால் ஒரு தடவை பார்த்துட்டு அது ரொம்ப லூஸாக இருக்கா எங்கேயாவது அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு தையல் டைட்டாக போட்டுக்கலாமா, இன்னும் ரொம்ப ஒட்டி வர மாதிரி போடலாமா அப்படின்னு கூட பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து இன்னொரு நீங்கள் வந்து மேல் தையல் வந்து போடுங்க. இப்போ மேல் தையல் போடுறப்ப எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து இந்த சைடில் வர மாதிரி நீங்கள் வச்சு போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கழுத்தை ஒட்டியே வந்து வரும். அது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம அதுக்கப்புறமேல அவுட்டர் எல்லாமே தைச்சிட்டு கிராஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுறலாம். இப்போ இன்னொரு சைடும் நம்ம வந்து வச்சு தைச்சிடலாம். இப்போ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்ததில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறமேல வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து பீஸை மாற்றி வச்சிட்டோன்னாட்டுருக்குது. எந்த சைடு இருந்து எடுத்தேன் அப்படிங்கிறது சரியாக தெரில. அப்புறம் மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இது பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டோம் அப்படின்னா இது மாதிரி தான் நமக்கு ஆகும். கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கே கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதே சேம் இடத்துலையே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ இதையும் வந்து நான் தையல் போட்டதுலேயெல்லாம் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கிட்டேன். கட் கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரியே வந்து நல்லா ஒட்டி தையல் வர மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் மேலேருந்து கீழே தைச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் கீழேருந்து மேலே தைக்கிற மாதிரி வரும். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு ஒரு தையல் வந்து போட்டு விட்டுருங்க.
அந்த பைப்பிங் மட்டும்தான் நமக்கு தெரியணும், வேறு எதுவுமே வந்து தெரியக்கூடாது. அதே மாதிரியே வந்து ரொம்ப ஒட்டி அழகாக நீட்டாக வர மாதிரி தையல் போட்டுட்டேன். அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வந்து துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது, அதை தான் வந்து பிரிச்சுட்டு நான் வந்து சரி பண்ணி ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள் இப்போ நமக்கு வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரும். அதுக்காக தான் அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சது போக மீதி இருக்குது இல்லைங்களா, அதையே வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நெக் போர்ஷனில் நான் வந்து தைச்சிக்கிறேன். இதில் நம்ம உள்ள வழியே எதுவும் பார்க்க தேவையில்ல, அப்படியே வந்து தைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மெயின் கிளாத்தோட மேல் பக்கத்தில் வச்சுட்டு லைனிங்கோட பேக் சைடு வச்சிட்றேன். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து பின் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கலையாமல் இருக்கட்டும் நீட்டாக அப்படிங்கிறதுனால இருந்ததுன்னா நம்ம பின் போட்டுக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னாலும் விட்டுடலாம். இப்போ நான் வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட ஆரம்பிக்கிறேன். நல்லா ஒட்டி தையல் வர மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கார்னர் வருது இல்லைங்களா வளைவு, அந்த இடத்துல மட்டும் இன்னுமே நல்லா நம்ம வந்து ஸ்டிஃபாக தையல் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து துணி தூக்காமல் அந்த பைப்பிங் ரொம்ப அழகாக வந்து தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து வெட்டி விட்டுடலாம். தைச்சதுக்கப்புறமே ஒரு தடவை வந்து திருப்பி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் பிடிச்சி தைக்கணுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயும் போல் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டு திருப்பி அப்படியே வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டோட ஒட்டி ஒரு தையல் வந்து ஊசியோட தையல் போட்டோம் அப்படின்னா தீந்துது. எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் நமக்கு வந்து டபுள் ஸ்டிச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டபுள் ஸ்டிச்சிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ இந்த பைப்பிங் மட்டும் வருது பார்த்தீங்களா, அதை ஒட்டியே வந்து நான் இந்த மாதிரி துணியை வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் நமக்கு கொஞ்சம் சுருக்கம் வர்றது மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த பிசுறெல்லாம் இல்லாமல் அந்த சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு நல்லா நீட்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட் எண்டு வரையுமே நான் வந்து கொண்டு வந்துட்டேன். எங்கேயாவது சுருக்கம் இந்த மாதிரி துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி அதெல்லாம் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து தெய்யுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சன்னமாக அழகாக வந்து பைப்பிங் வந்து எப்படி ரெடி பண்ணிட்டேன்னு. இது எமர்ஜென்சி ப்ளவுஸ் அப்படிங்கிறனால ஃபுல்லாக என்னால் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வீடியோ காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.